உலக நன்மைக்காக தான் அகத்திய சன்மார்க்க சங்கம் உருவாக்கப்பட்டது என்று ஆசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வருவோம். ஆக இவ்வளவு வல்லமை இருக்கு. என்ன ஒரு இடத்துல இருந்து பேசுறேன், வர்றேன் வெளியில வர்றேன், வரேன் என வர்றேன் வெளியில், அங்கே வர்றேன் எங்கள் அன்பருக்கு வருவாங்க. ஆகவே இந்த சங்கம் தோற்றிக்கப்பட்ட நோக்கமே உலக நன்மைக்காகத்தான். எனது ஆசான் அகத்தியசன், எனது ஆசான் ராமலிங்க சாமியில், எனது ஆசான் திருமதேவன், எனது ஆசான் முருகப்பெருமான், எனது ஆசான் கோரக மகர்ஷி, எனது ஆசான் மாணிக்கவாசன் போன்ற ஞானிகள் எல்லாம் சேர்ந்திருக்கிறார்கள், வந்திருக்கிறார்கள். ஆட்சி அடுத்து அகத்திய சமாசம் ஆரம்பிக்கும் நோக்கமே உலக நன்மைக்கு தான். ஒரு இரு நபருக்காக அல்ல, உலக நன்மைக்கு தான் அமைக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே இந்த சங்கம் ஆற்றல் பொருந்திய சங்கம், எதையும் செய்யும் வல்லமுள்ள சங்கமாகும். வல்லரசுக்கு சவால் விடுகின்ற சங்கமா? ஆம், வல்லரசுக்கு சவால் விடுகிறோம். தீர்வாதிகளை சந்திக்கிறோம் சொல்கின்ற ஒரே சங்கம் அகத்தியேஸ்வர மகாசங்கம். தீர்வாதிகளை கொள்ளுவோம். தீர்வாதிகளே, உன்னை நேருக்கு நான் கொள்ளுகிறேன். நான் தான் உன்னைக்கம்மன் சொல்ல முடியுமா? இந்த உலகத்தில் யாராவது யோகியம் இருக்கா? இருக்கா? யாருக்குமே இல்லை. ஆகவே ஏன் என்று சொல்கிறோம் என்றால், அவனுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. ஆக இதை வார்த்தை பயன்படுத்துகிறோம். ஆக தெரிந்து கொள்ள, அன்பருக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். பதவிக்கிட்டு இருக்கு போ, ஆயிரக்கணக்கான கேட்டுக்கிட்டா நினைக்கிறேன், கேட்டுக்கிட்டா இருக்காங்க. அப்போ குடியில் அசான் பேசுகிறான், ஏடா தீர்வாதிகளை பார்த்து எல்லாம் நடுக்குகிறான், என்ன ஏற்போடு பண்ணா? அசைக்க முடியாதவர்களை நெருக்க முடியாது, தொடர்பு கொள்ள முடியாதா? அப்போ ஆற்றல் ஏன் சொல்கிறா? முருகப்பெருமான ஆசி பெற்றவர் நாங்கள். காலையில் இருக்கும்போதே முருகா அடியின் சிந்தையின் செயல் வந்து இப்படி பேசி அவன் தான் பேசியிருக்கான், பேச நினைக்கிறாங்க. காலை எழும்போதே முருகா எனது சிந்தை செயல் சொல்லும் அந்த அடி வழியெடுத்துன்னு சொல்லியிருப்பானாங்க. ஒவ்வொரு வினாடியும் அவன் ஆசி பெற்றிருக்கிறோம். ஆகவே இந்த சங்கம் உலகத்துக்கு வழிகாட்டக்கூடிய சங்கம் இல்லை, இல்லை உலகத்தை ஆட்டி படைக்கின்ற சங்கம். உலகத்தை வழியெடுத்துள்ள உலகத்தை உலகத்தை ஆட்டி படைக்க முடியும், எதையும் செய்கிறார்கள். ஆகவே முருகப்பெருமான் தலைவராகின்ற ஆற்றல் பொருந்திய இந்த சங்கத்துக்கு அன்பர் வந்திருக்கிறீங்க. நான் பேச பதவிட்டுருக்கு போ, பேச பதவிட்டு பதவிட்டு கேசிட்ட கேட்கட்டும். ஏன்னா அவ்வளோ பெரிய வல்லபண்ணா? ஆம், முருகப்பெருமான் எனக்கு வாசி நடத்தி கொடுத்தான். வாசி நடத்தி கொடுத்து முடியல, அவன் பெற்ற பேரை பற்றி அடியன் தந்திருக்கான். நான் கேட்டிருக்கேன், முருகா அவனுக்கு என்ன கேட்டான், நீ பெற்ற பேரின் பேர் அடியன் பெறணும். ஓஹோ, மிக கடினமான ஒன்று, சாதாவால் வெல்ல முடியாத ஒன்று. வென்றேன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.